அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட யூடியூப் கேனலை பார்க்க வந்த மிக அரவேதி மருக வருகையான வரவேற்றுக் கொள்கிறேன். கண்டிப்பா இந்த உடையில வந்து சில காணொலி பண்ணிட்டேன், தொடர்ந்து பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி அலங்காரம் பண்ணலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பண்றேன். நான் நேரம் இல்லாத ஒரு பிரச்சனையால இந்த இடத்துல நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன்னா, ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தை பத்தி பேசணும்னு தான் வந்திருக்கேன். பேச வேண்டியது என்னுடைய சமுதாய கடமைன்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எப்பவுமே ட்ரெடிஷ்னலா நம்ம தொடங்குற மாதிரி வீடியோ தொடங்குவோம். இந்த இடத்துல படத்துக்கும் நம்ம சொல்லப்போற விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா இது என்னுடைய சேனலோட வழக்கம்ன்றபடியா நம்ம பண்ணித்தான் ஆகணும். இந்த அழகிய புடவை, இது வந்து ஒரு டிஷ்யூ சாரி, சொல் பேச்சு கேட்டு நிற்கும், ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கட்டின அயன் பண்ணி கட்டின மாதிரி ரொம்ப அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும். இந்த சாரி எனக்கு வந்து நம்ம சீதா அம்மா கொடுத்த பொக்கிஷமான புடவை. தேங்க்யூ சோ மச் அம்மா ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் சாரி. இதை தான் நீ கட்டியிருக்கேன். இந்த பிளவுஸ் வந்து நமக்கு தனுஜா பார்சல் சர்வீஸ்ல இருந்து வந்த பிளவுஸ் தான். இது வந்து எம்ப்ராய்டரி, ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி ஒரு ரெடிமேட் பிளவுஸ் தான். நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி தச்சு ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த அழகிய தாலி செயின் வந்து என்னோட கிரியேஷன், அதை சொல்லி உருவாக்குன ஒரு தாலி செயின் இது. அதுக்கப்புறம் இயரிங், அவ்வளவுதான் இன்றைய லுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேங்கிள்ஸ் போட்டிருக்கோம், தட்ஸ் இட். நம்ம இன்றைய இதுக்குள்ள போயிடுவோம், ரொம்ப இதை பத்திலாம் நம்ம பேச வேணாம். ஜெய் பீம் படத்தை பத்தி நம்ம பேசணும்னா வந்து நான் என் மனதுல பட்டத்தை சொல்றேன். 100 படங்கள் வந்து கமர்ஷியலா வந்தாலும், சும்மா அப்படியே அர்த்தங்கள் இல்லாம லாஜிக் இல்லாம வந்தாலும், ஒரு 2-3 படம் வந்து எப்பவுமே நம்ம இதயத்தை தொட்டுட்டு போயிடும் தமிழ் படங்கள்ல. அப்படி ஒரு படமா தான் நான் ஜெய் பீமை பாக்குறேன். அந்த சமுதாயத்து மக்கள், அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே நான் சொல்ல மாட்டேன், இதுல திருநங்கைகளும் நாங்களும் தான் இதுல அடங்குவோம். நாங்களும் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான். இது எவ்வளவோ வித்தியாசமான ஜாதிகள்ல பிறந்திருந்தாலும், எவ்வளவோ ஆதிக்க ஜாதிகள்ல பிறந்திருந்தாலும், திருநங்கின்னு ஒருத்தவங்க வெளிவராங்கன்னா அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவராகத்தான் அந்த சமுதாயத்துல நடத்தப்படுவார்கள். அப்படி அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, நான் இலங்கையில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சாதியில பிறந்த ஒரு பிள்ளை. நான் திருநங்கையாக மாறினதுல இருந்து அனைத்து மக்களுமே என்னை வந்து ஒடுக்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க. நானும் அந்த அவமானங்கள், ஒடுக்குமுறைக்கெல்லாம் எதிர்த்து போராடிட்டு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ திருநங்கைனாலே அவங்க ஒடுக்கப்பட்டவங்க தான், நாங்களும் அந்த பட்டியலில் சேரக்கூடியவங்க தான். எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அப்படித்தான் நாங்க நடத்தப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் குமரலை காட்டக்கூடிய, ஒரு இனத்தின் குமரலை காட்டக்கூடியதுதான் அந்த ஜெய் பீம் படம். படத்தை வந்து போஸ்டர் அதெல்லாம் பார்க்கும்போது எப்பவுமே ஒரு சில நேரத்துல ஒரு மிகப்பெரிய நடிகரோட படம் வந்து ஓவர் ரேட்டட் ஆயிடும், ரொம்ப கொண்டாடிடுவாங்க, ஆனா உள்ள ஒண்ணும் இருக்காது. அப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப கொண்டாடப்படுகிறது மக்களின் மத்தியில, விழிப்புணர்வா சிந்திக்கக்கூடியவங்க எல்லாம் கொண்டாடும் பொழுது நான் நினைச்சேன் ரொம்ப கொண்டாடுறாங்களே படம் சொதப்பிடுமோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து சூர்யாவோட அந்த ஃபர்ஸ்ட் லுக், அந்த தலைமுடியெல்லாம் கேர்ள் வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல இருந்தா ரொம்ப அழகாகவும் இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைச்சேன் இது வந்து வெறும் லுக்கோடயே முடிஞ்சிடும், கதையில ஒண்ணும் இருக்காதுன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது தான். ஏன்னா தமிழ் படங்கள் நம்மளை நிறைய இடத்துல டிசப்பாயிண்ட் பண்ணதால அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து படத்தை பத்தின நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, படம் நல்லாச்சு அப்படின்னு. சரி ஓகே பாப்போம், என்னதான் இருக்கு அந்த படத்துல போய் பாப்போம். நான் தொடர்ந்து பார்த்தேன். விசாரணைன்னு ஒரு படம் இருந்துச்சு, அது வந்து ஒரு நாள் போர் அடிச்சு போய் நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன பாக்குறதுன்னு தெரியாம இருக்கும்போது எனக்கு விசாரணையை பார்க்க சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி படம் பார்க்க மாட்டேன், என்னால வன்முறையை பார்த்தா எனக்கு ரொம்ப மனபாரமா இருக்கும், 2 நாள் ஆகும் எனக்கு அந்த மனபாரத்தை விட்டு நான் வெளியில வர்றதுக்கு. அதுக்கான அர்த்தம் வந்து நான் வந்து கஷ்டத்தை விட்டு பயந்து ஓடுறது இல்லை, எனக்கு வந்து முடியாது. ஏன்னா என்னோட சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அதை நான் திருப்பி திரையில பார்க்கும்போது எனக்கு மன நிம்மதி இருக்காது, அப்படி நான் பார்க்க மாட்டேன். அந்த படத்தை பார்க்காம இதால தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். கடைசி சரி பார்ப்போன்னு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அந்த படத்துல நடிச்ச அட்டக் டி தினேஷ் அவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, படத்துல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு படம் அது. ஆனால் அந்த பாதிப்பு எனக்கு ஒரு இன்னைக்கு வரைக்குமே இருக்கு, அந்த படத்தோட பாதிப்பு அவ்வளோ ஒரு பாதிச்சிச்சு என்ன அந்த படம். அவ்வளோ ஒரு நல்ல படமும் பிளஸ் நமக்கு ஒரு சிந்திக்க வச்ச ஒரு படம், அந்த மாதிரி தான் ஃபீல் எனக்கு இருந்துச்சு இந்த ஜெய் பீமை பார்க்கும் பொழுது. காவல்துறையோட அலட்சிய சைடையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அதே நேரத்துல காவல்துறை இருக்க துறையோட அன்பான அக்கறையான பொறுப்பான பக்கத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ ரெண்டையும் நம்ம பார்த்திருக்கபடியா எனக்கு வந்து ஒரு குத்து மதிப்பா ஓகே என்ன வரப்போகுதுன்றது உணர்ந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் தவறு செய்யாம கொடுமை அனுபவிக்கிறாங்கன்னு தெரிய வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு. எனக்கு தெரிந்த அளவில் அமெரிக்காவில் இன்னும் காவல்துறைகள் துறை அதிகாரிகள் வந்து தவறு செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்கிட்ட தவறு செய்கிறாங்கன்னா, தன் இனத்து மக்கள்கிட்ட இல்லாமல் கருப்பின மக்கள்கிட்ட செய்கிறாங்க. அப்போ இனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கு இந்த இடத்துல. ஆனால் இங்கே வந்து தமிழ் பேசுபவர்களே இன்னொரு தமிழ் பேசுபவரை இதே மாதிரி செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலை.
அது அதுதான் எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. எப்படி அந்த மனம் வருதுன்னு, ஏன்னா வேற வேற கதைகளும் கேள்விப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வேற நாட்டிலிருந்து வந்த தமிழ் பேசுபவர்கள் கூட அங்க கஷ்டப்பட்ட கதைகள் எனக்கு தெரியும். அது என்னைக்கு படமாக்கப்படும் எனக்கு தெரியாது, ஆனா தெரிந்திருந்தாலும் நமக்கு அதை காட்சியில பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. அது அது வந்து ஒரு பாதிப்பை எனக்கு கொடுத்தது. குறிப்பா அதுவும் பழங்குடியினர்கள் வந்து நம்ம கொண்டாடக்கூடிய மூத்த குடிகள்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய காரணமே அவங்களால தான். ஆனா நம்ம மேடைகள் அதை பேசிட்டு அவங்களுக்கு நடக்கிற வன்முறையை கண்டுக்காம விட்டுட்டோம் போது அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருந்தது. அதுவும் பெண்கள் எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் எப்படி நடத்தி இருந்திருக்காங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருநங்கைகள் இப்படி நடத்தப்பட்டிருது நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல வந்து போடாவாடான்னு தான் திருநங்கைகளை வந்து காவல்துறை அதிகாரி சொல்வாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், அதை எதிர்த்து கூட குரல் கொடுத்துருக்கேன். ஆனா சக பெண்களுக்கும் இதே நிலைமைன்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. சோ ஒட்டுமொத்தமா படத்தை நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்கும் பொழுது நல்ல சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இது நான் கருத்தெல்லாம் சொல்லிட்டேன், உள்ள இந்த கருவெல்லாம் சொல்லிட்டேன். ஆரம்பத்துல சந்தோஷமான போயிட்டு இருந்த ஒரு கதை தான் அது, குடும்பமா அவங்க வாழ்றது. இன்ஃபேக்ட் நான் என்னோட யூடியூப்ல வந்து ஒரு தடவை இப்படிதான் இதை பத்தி பேசியிருந்தேன். எங்க அம்மா வந்து மூஸ்ன்னு ஒரு மிருகம் இருக்கு, அதை வந்து நான் ஸ்வீடன் போயிட்டு வரும்போது அதோட இறைச்சி கொண்டு வந்திருந்தேன். அப்ப அம்மா எனக்கு சமைக்க தெரியாது, அது மூஸ் நான் சமைச்சதுல சொதப்பிடுவேன்னு அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். தமிழ்ல மறைன்னு சொல்லுவாங்க, மான் மறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மறை இறைச்சி கொண்டு போய் கொடுத்திருந்தேன். அப்ப அம்மா சமைக்கும் போது கீழே ஒருத்தவங்க எழுதாங்க, தமிழர்கள் வந்து இந்தியன்ஸ் தமிழர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் கண்ட கண்டதெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எழுதியிருந்தாங்க. அப்ப நான் இன்னொரு வீடியோ சொல்லியிருப்பேன், இன்னைக்கு நேற்று நம்ம வந்து கண்டது கடிதத்தின் நம்ம காலத்துக்குமே இப்படி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான், எலி சாப்பிடறவங்க கூட இருக்காங்க, அது பாரம்பரியத்துல இருக்கு, அது தவறு கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். எலி சாப்பிடறது நம்ம தவறா பாக்குறோம், ஆனா எலி சாப்பிடக்கூடியவர்கள் எல்லா பழங்குடியினர் மக்கள்கிட்டயும் இருக்கு. அபரிஜினிஸ்ட் அந்த பழக்கம் இருக்கு. அமெரிக்க தென் அமெரிக்க மக்கள்கிட்ட வந்து கினிபிக்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ஆசியா வளர்ப்போம் வீட்டுல, அதை அவங்க சாப்பிடுவாங்க, பாரம்பரியமா அவங்க சாப்பிடுவாங்க. அது கிட்டத்தட்ட எலி வகையை சேர்ந்துதான் கினிபிக்கும், அது தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் உணவுல எதுங்க தப்பு சரின்னு நம்ம சொல்ல முடியும். பசிக்கு சாப்பிடுறது அவங்களுடைய அன்றாட தேவைக்கு அவங்க சாப்பிடுறது, நம்ம எப்படி போய் இது சரி இது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. காசு இருக்கு நம்ம வந்து இதுதான் சாப்பிடுவேன் நம்ம சொல்லலாம். காசு இல்லாதவன் பசியில வாடுறவன் வந்து எதை கூடயும் சாப்பிடுறான். ஒரு பசியில இருக்கிற மாடு போய் பேப்பரை சாப்பிடும், போஸ்டரை சாப்பிடும். நீங்க வீட்டுல கட்டி இருக்க மாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்க, அதை சாப்பிடுது. ஏன்னா அது நல்ல நல்ல உணவு கிடைச்சு வாழ்ந்த மாடு. ஆனா பசியில ரோடு அலையில மாடு பேப்பரும் சாப்பிடும், பிளாஸ்டிக் கூட சாப்பிடுதுங்க அந்த பசியை போக்குறதுக்காக. சோ எல்லா உயிரினமுமே அப்படித்தான், பசின்னு வந்துட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஒருத்தவங்களோட உணவை கமெண்ட் பண்றது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம். எப்படி ஒருத்தவங்களோட மத நம்பிக்கையை நம்ம வந்து இழிவுபடுத்தக்கூடாது நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி ஒருத்தவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை இழிவுபடுத்தவே கூடாது. அது ரொம்ப தப்பு, அது அசிங்கம், அது அநாகரிகம். அதால எனக்கு தெரியும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னு. அப்ப அந்த மாதிரி மக்களை காட்டுறாங்க, காட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய சந்தோஷமான வாழ்வியல் அவங்களுடைய கனவுகள் அப்படியெல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு பிரச்சனையில மாற்றுறது. அப்புறம் அந்த மேட்டுக்குடியில இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி மக்களை எப்படி பாக்குறாங்க, எப்படி நடத்துறாங்க, பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு, இவங்க எங்க ஊருங்க அந்த அக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அக்கா பார்த்துட்டு விட்டு அவங்க சொந்தக்காரின்னு கூட சொல்லிடுவேன் போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனை. சில நேரம் யோசிப்பேன், என்னடா நம்ம வந்து எல்லா விதத்திலயுமே நம்ம வந்து முற்போக்கா இருக்கக்கூடிய ஒரு நம் ஜாதின்னு வரும்போது நம்ம வந்து நம்ம எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்மள இப்படி பிரிச்சு வச்சிருக்கே. ஒரு தமிழ் பொண்ணு இன்னொரு தமிழ் பையனை காதலிக்க முடியாத அளவுக்கு ஜாதி இப்படின்னு இவ்வளவு சிக்கல்களுக்குள்ள மாட்டிட்டோமேன்ற ஒரு கவலை எனக்கு எப்பவுமே இருக்கும். அது அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, விட்டு அவங்க சொந்தக்காரின்னு கூட சொல்லிடுவோம் போல, அப்பெல்லாம் சொல்ல இது அப்படின்னு அசிங்கப்படுத்துவாங்க. அது என்ன ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சீனா இருந்தாலும் நம்மள டச் பண்ணுச்சு. இன்னொரு சீன்ல வந்து அவங்க வந்து போய் ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க, அது ஒரு மிகப்பெரிய அரசியலாவே போயிட்டு இருக்கு, ஜாதி சான்றிதழ் வேணுமா வேணாமான்னு. அந்த இடத்துல அவர் கேட்பாரு, உங்களுக்கு ஜாதி சான்றிதழ்லாம் வந்து வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு ஒரு கேட்கும்போது அவர் சொல்வாரு, நாங்க படிக்கணும்னு தான் சார் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு அடி நெத்தி அடி கொடுக்குற மாதிரி ஒரு வசனம் அது. அதுவும் நல்லா வச்சிருந்தாங்க அந்த படத்துல. அதே மாதிரி அந்த ஜெயில கூட்டிட்டு போய் செய்யாத குற்றத்துக்கு அவங்கள தண்டிக்கும் போது கூட இருக்கிறவங்க அடி தாங்க முடியாம சொல்லுவாங்க, நம்ம ஒத்துக்குவோம், பேசாம ஒத்துக்குவோம், நம்ம தான் அதை பண்ணோம்னு ஒத்துக்குவோம், அப்படியாவது தப்பிச்சிடலாம், நம்ம இந்த அடியில இருந்து அடி தாங்க முடியல. அப்ப அவர் சொல்வாரு, அந்த ஹீரோவா பண்ணியிருந்தவர் சொல்வாரு, பொய் சொல்ல 2 நிமிஷம் தான் நமக்கு ஆகும், பொய் சொல்லிட்டோம் வை காலத்துக்கும் அந்த அடியை நம்ம தாங்கிட்டு வாழ்ந்துடலாம், இந்த அவங்க கொடுக்குற அந்த அடியை
தாங்கிட்டு நம்ம வாழ்ந்தா அந்த புண்ணு ஆடிடும். ஆனா நம்ம வந்து திருடணும்னு நம்ம பொய் சொன்னோம்னா காலத்துக்கு நம்ம சந்தேகம் இருக்கு, அந்த திருட்டுப்பட்டம் வந்துடும் ஒரு வசனம் சொல்வாரு. இது நான் வந்து திருநங்கைகளோட ஒப்பிட்டு பார்த்தேன். நான் திருநங்கைகள் வரையும் நான் எங்க எண்ணத்தோட ஒப்பிட்டு பார்த்தேன். இதை ஒவ்வொரு திருநங்கையும் உங்க மனசுல நீங்க வச்சுக்கணும். ஒரு தவறு நம்ம செய்யறதுக்கோ இல்ல ஒரு மக்கள்கிட்ட நம்ம அராஜகம் பண்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், நம்ம செஞ்சிடலாம். ஆனா காலத்துக்கும் உலகம் எங்க இருக்க திருநங்கை மீது அந்த பழி இருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் யோசிச்சு நடந்துக்கங்க. சோ நம்ம முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் அராஜகம் பண்ணாத மாதிரி இருந்துக்கும். அதாவது அநீதியை கண்டு பொங்கி எழுதுவோம், தப்பு கிடையாது. நம்மளே அநீதியா இருக்கக்கூடாது. அது அந்த இதை நான் அந்த வேண்டுகோளை வச்சுக்கொள்ள ஆசைப்படுறேன் இந்த இந்த விஷயத்தோட சேர்த்து. அப்ப இதெல்லாம் வந்து என் மனதுல நல்லதா பட்டுச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. சில வசனங்கள்லாம் வசனங்கள் நம்ம சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கைக்கு தேவையான சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய நெத்தியடியை எத்தனை பேருக்கு அது நெத்தியடியா வரும்ன்றது எனக்கு தெரியாது. அதெல்லாம் என் மனதுல பட்டது. அதுக்கு பிறகு வந்து அந்த அந்த கதையே வந்து நமக்கு வந்து அப்படி அந்த இடத்துக்கு போன மாதிரியே காட்டியிருந்தாங்க. நடிகர்கள் அதுக்கு அழகாக அதுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த நடிகை, நான் எப்பவுமே பிளாக் ஃபேஸிங்க்கு நான் எதிரியானாலும் ஒரு வெள்ளையா இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டு வந்து கருப்பு பெயிண்ட் போட்டா நடிக்க வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எரிச்சல் வரும் எனக்கு அதை பார்த்தாலே. என் கருப்பு நடிகை இல்லையான்னு நினைப்பேன். இந்த படத்துல அந்த எண்ணமே வராத அளவுக்கு அவங்க அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நடிகையா நடிச்சிருந்த அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை தவிர வேற யாருமே பண்ணியிருக்க முடியும். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த பொண்ணு கருப்பான பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஒரு பழங்குடி பொண்ணு மாதிரியே இருக்கு இந்த பொண்ணு, அப்படிதான் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா அந்த பொண்ணு கொஞ்சம் நிறமான பொண்ணு கொண்டு இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு கோபம் வரல, ஏன்னா அந்த பொண்ணை தவிர வேற யாருமே அதை பண்ணியிருக்க முடியும். அவ்வளோ நல்லா அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க. உண்மையா என்னுடைய பாராட்டுகள். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிப்பது அதான் ஒரு நடிகைக்கான ஒரு திறமை நான் நினைக்கிறேன். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே அதுல ஒரு சில உண்மையான பழங்குடி மக்களும் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா வந்து படம் வந்து எனக்கு திருப்தியா இருந்தது. அதுவும் சூர்யா அவர்களுடைய அந்த கொள்கைகள், அந்த கம்யூனிசத்தோட தாட்ஸ், பிளஸ் அவர் வீட்டில் இருந்த அந்த வாசகங்கள், அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து நல்ல அழகா மக்களுக்கு உணர்த்தக்கூடிய மாதிரி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. கல்வி ஒன்றுதான் இருண்டு கிடக்கக்கூடிய பல சமுதாயத்துக்கு வந்து ஒரு வெளிச்சமா அமையுன்றது நான் எப்பவுமே சொல்வேன். அதை இந்த படமும் பல பேருக்கு உணர்த்திருக்கு. பாடல்கள் நான் சொல்லவே தேவையில்லைங்க. கடைசியா வரக்கூடிய பாட்டு வைக்கம் அம்மா பாடியிருப்பாங்க. தீயோட குரல் ரொம்ப நல்ல குரல், ஆனா வைக்கம் அம்மாவோட குரல் வந்து நம்ம இதயத்துல வந்து மீன் அப்படி தட்டி விட்டா அந்த அந்த வீணியோட அந்த நாதம் எப்படி கிங்னு இருக்கும், அந்த 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 ரிங்காரம் இருக்குல்ல, அது நம்ம இதயத்துல கொடுக்கக்கூடியது வைக்கம் அம்மா பாட்டுல மட்டும்தான் முடியும். ஸோ வைக்கம் அம்மாவோட பாட்டு அந்த கடைசி சாங் வந்து எல்லாரோட மனதையும் உருக வச்சிடும். அப்படி ஒரு வெங்கல குரல் அவங்களுக்கு. ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்ததுக்கு இயக்குநருக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்றேன். இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சூர்யா போன்ற ஒரு கமர்ஷியல் நடிகர் வந்ததுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். அதுலேயும் குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா வந்து திருநங்கை கிடம் கொடுத்துட்டாங்க. நான் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினைச்சேன் இந்த படம் வந்து ஒரு பிற்காலத்து படம், அதாவது பீரியட் படம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பழைய படம் பழைய காலத்தில் நடந்ததை வந்து கொண்டு வராங்க. இதுல திருநங்கை வர வாய்ப்பே இருக்காது, காட்ட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். நமக்கு தோணும் ஒரு சில படம் பார்க்கும்போது தோணும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்துல வந்து நம்ம கதையும் இணைச்சாங்கன்னா நல்லாருமே தோணும். அப்ப அந்த அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வரும்போது, ஸ்டேஷன்ல அவர் இறந்துட்டாருன்னு தெரிய வரும்போது அங்க ஒரு இறப்பு இது செய்யற மாதிரி ஒரு வருத்தப்படக்கூடிய மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து பின்னாடி 2 திருநங்கை ஆட வச்சிருப்பாங்க. சோ பழங்குடி இனத்திலிருந்து இருக்கக்கூடிய மூத்த குடி நாங்களும் தான்றத வந்து பதிவு பண்ணதுக்கு சூர்யா அவர்களுக்கும் அந்த படக்குழுவினருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். 2 திருநங்கை அந்த இடத்துல ஆடுவாங்க, அதை கொண்டு வந்து வச்சு எங்களுடைய இனத்துக்கும் அந்த ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இப்படிதான் நான் எல்லா வீடியோ சொல்லிப்பேன். நான் சின்ன வயசுல வளர்ந்து கரகாட்டக்காரங்கெல்லாம் மதுரையில இருந்தாங்கன்னு இப்படிதான் இருப்பாங்க, அந்த படத்துல வரக்கூடிய மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வரலாற்றை வந்து கொண்டு வந்து திருப்பி நீங்க திரையில காட்டினதுக்கும் ஒரு திருநங்கையா என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன் தி ஹோல் எனக்கு படம் பிடிச்சிருச்சு. எனக்கு என்ன அந்த படம் ஹிட்டாக பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸும் வெளிவரும்போது எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தோட நிஜமான வாழ்க்கையை வாழ்ந்த பார்வதி அம்மா, அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சு தன்னுடைய கணவன் இருந்த பார்வதி அம்மாக்கு இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த படத்தை வந்து எவ்வளோ சம்பாதிக்க போறாங்க, அந்த படத்தால் எவ்வளோ லாபம் வரப்போது ஒண்ணுமே அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா வெள்ளந்தியாக படத்துக்கு ஓகே பண்ணிட்டு படத்தை பத்தியே தெரியாம அந்த அம்மா வெள்ளந்தியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அவங்களை எந்த இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க இன்ஃபேக்ட் ரொம்ப வறுமையின் கஷ்டத்துல இருக்காங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதை மட்டும் ப்ரொடக்ஷனும் மற்றும் சூர்யா அவர்களும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம்.
இப்ப கூட ஒன்னும் கேட்டு போல அந்த அம்மாக்கு ஏதாவது செய்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஆசை. என்னோட ஆசை மட்டும் இல்ல, பல தமிழர்களுடைய ஆசை, பல மக்களோட ஆசையும் இதுவா இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க அதை வெளியிட்டு இருக்கீங்க, அதுல பெரிய தொகை வந்திருக்கும். அதுல ஒரு சின்ன தொகையை அந்த அம்மா கொடுத்து அந்த அம்மாவோட வாழ்க்கையை சுபிட்சமாக்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை. சோ இதுவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். படத்தை பத்தின சில சர்ச்சைகள் அங்கங்க வரத்தான் செய்யும். ஒரு நல்ல காவியம் வரும்பொழுது அந்த இடத்துல சர்ச்சைகளும் வரத்தான் செய்யும். சர்ச்சைகளை மீறி அந்த திரைப்படம் வந்து மிகவும் அருமையான திரைப்படம். எனக்கு அந்த திரைப்படம் கூட நான் சொல்ல மாட்டேன், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயத்தை நமக்கு இலகுவாக வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த படம் பார்த்த பிறகு நானும் ஒரு ப்ரிவிலேஜான ஆளுன்றதை நான் உணர்ந்தேன். அது வரைக்கும் கூட நான் வந்து ரொம்ப நானும் பாதிக்கப்பட்டவள் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு விதத்துல நான் ப்ரிவிலேஜான ஆளா தான் இருக்கேன். எனக்கு கல்வி அறிவு இருக்கு. எனக்கு யாராவது வன்முறை செய்யும் பொழுது அது சட்ட ரீதியா அணுகக்கூடிய அறிவு கூட எனக்கு இருக்கு. அது கூட இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத பார்க்கும் பொழுது எனக்கு வந்து வெக்கமா இருந்துச்சு. என்ன வாழ்க்கைடா நம்ம வாழ்ந்துகிட்டு, இந்த வாழ்க்கையை நம்ம கேவலமா சொல்றோமே, நம்ம வந்து கவலைப்படுறோமே, அந்த மக்களோட நிலையை யோசிச்சு பார்க்கணும்னு என்னோட நெத்தியில அடிச்சு தலையில குத்துன ப்ரொடக்ஷன் ஜெய்பீம் படத்தோட குழுவினர்களுக்கும் இயக்குனருக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா சூர்யா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படங்களை அந்த மக்கள் மத்தியில கொண்டு கொடுக்கணும். மக்கள் படத்தை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. நாளைக்கு இந்த மாதிரி மக்களை நீங்க பார்க்கும் பொழுது சம உரிமை கொடுங்க, சரியா? இன்னொன்னு, தவறுகளை கண்டா நம்ம தட்டி கேட்போம். நம்ம தட்டி கேட்கும் பொழுதுதான் நீதி கிடைக்கும். பல குற்றவாளிகள் வந்து தப்பிச்சா கூட தப்பு இல்லைங்க. ஒரு நிரபராதி குற்றமே செய்யாம அடி வாங்குறதும் தண்டனை அனுபவிக்கிறதும் வந்து மிகப்பெரிய கொடுமை. அது இந்த காலத்துல நடக்குதுன்னும் போது அதிர்ச்சியா இருக்கு. சோ இதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் தனுஜா. நன்றி, வணக்கம்.